नेते कुरिपिट्ट नबराल काणी सुयिर्क्कप्पट्टिरुक्कु எல்லையும் வேறு போட்டிருக்கு. மற்றது இந்த காணி நாங்கள் 1978 எங்களோட உறுதி இருக்குது. அந்த தோப்பு மேருக்கு 50 வருஷம் பழையது. மற்ற இன்றைக்கு நேற்று நாங்கள் இங்கே ஊரில் இல்லை, நாங்கள் இங்கே பிறந்த இடம் இது. ஆனால் இது என்ன நடக்குது தெரியாது. இப்போ இலங்கையில் எல்லா இடமும் இந்த பிரச்சனை இப்போ கேன்சர் மாதிரி பரவிக்கொண்டே இருக்குது. இப்போ இது கண்டு தனி பெரிய இடத்துலேருந்து இதுக்கு ஒரு முடிவை எடுத்து எங்களுக்கு சாதாரணம் கொண்டு செய்து தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். நான் கேள்விப்பட்டு வந்த பார்த்தபோது இப்போ நான் வந்து சேர்ந்த மக்கள் சில பேரும் ஒரு அரசியல்வாதி பின்னகை நின்று இந்த காணிகளை பிடிச்சி மக்களுக்கு பிடிச்சு கொண்டிருந்தார்கள். அப்போ நான் வந்து கேஜப்பில் போலீஸ் சொன்னால் போலீஸில் எண்டி பிடிச்சி போலீஸில் எண்டி போட்டு பார்த்து விடிய வந்து பார்த்தா ஒரு சின்ன சிலவண்டு கட்டப்படும், மாதா சிலவண்டு கட்டப்பட்டு காணிகள் பிடிப்பட்டுருக்கு. இது ஒரு மனிதமயமா, அதாவது சரியாமல் சட்டப்படி இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னா சொந்த உறுதி காணி. இது அரச காணியோ இல்லை, இது பெரிய எல்லாரும் டாக்குமெண்ட்ஸ் ஆகலாம் எங்கிட்ட இருக்கு. 50-60 வருஷத்துக்குரிய தோப்போட எங்கிட்ட உறுதிகள் இருக்குது. வேணும்னா அதை காட்டுறோம், சம்மந்தப்பட்டாக வந்து பார்க்கலாம். அப்படியா எங்கட இந்த முஸ்லீம் வட்டாரத்தில் இப்படியான ஒரு காக்கேசீவு சந்தியில் எங்களுக்காக ஒரு குறிப்பிட்ட காணிகளை நாங்கள் பெற்று அதில் குடியேறுறதுக்காக தற்பொழுது நாங்கள் இடம்பெயர்ந்து வந்த மக்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கிறோம். அதுக்காக நாங்கள் அந்த காணிகளை பிரித்து நாங்கள் எங்களுக்கு அவ்வளோ பேருக்கு எங்களுக்கு உறுதிகள் இருக்குது. அந்த ரீதியில் நாங்கள் குடியேறுறதுக்காக இருக்கிறோம். அதுக்கு எங்களுக்கு அரசாங்கம் தான் அதில் வீடுகளை கட்டித்தாரண்டு இருக்கு. அதனால் நாங்கள் பொறுமையோடு இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் நாட்டில் இந்த அசாதாரண சூழ்நிலைக்கு பிறகு இப்படியான ஒரு அசம்பாவிதங்கள் ஏற்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த காணிகளை வந்து சில நபர்கள் வந்து நேற்று இரவு அதிகார வைபோஸாக அந்த காணிகளை பிடிச்சாங்க. பிடிச்சதும் காணாமல் இரவோட இரவாக நாங்கள் வந்து விடிய பார்க்குறோம். அதில் ஒரு சிறுவத்தை அங்கே ஒரு மாதா சிறுவத்தை வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதால் பல பாதிய பிரச்சனைகள் இப்போ நாட்டில் நடந்து கொண்டிருக்கு. ஆகவே உண்மையிலேயே சம்பந்தப்பட்டவங்க இதில் வந்து உடனடியாக எங்களுக்கு அகர்த்தி தருமாறு நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்.